எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு அவன் போய் விட்டான். இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு நம்ம தூரமா போயிடுறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணேன். இடையில திங்கக்கிழமை ஜெபிக்கல, செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கல, புதன்கிழமை ஜெபிக்கல. தூரமா போயிடுறீங்க ஆண்டவரை விட்டு. தேவனை விட்டு தூரமாய் போகிற மனுஷன் நிச்சயமா எப்படித்தான் வாழ்வான்? துன்மார்க்கமாய் தான் வாழ்வான். அந்த துன்மார்க்கம் வந்த உடனே அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிய ஆரம்பித்து விட்டது. நீங்கள் துன்மார்க்கமாய் போக 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 உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, உங்களுக்கே தெரியாமல் ஒரு குறைவு வந்துக்கிட்டே இருக்கும். சாத்தான் அந்த கண்ணை மறைச்சிருவான். அந்த குறைவு வர்றதை மறைச்சிட்டு நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு இருப்பான். ஒரு நாள் வரும்பொழுது தான் பசி வருது இவனுக்கு. ஐயோ, இவ்வளவு ஆஸ்தி வச்சுருந்தோமே எப்படி காலியாச்சுனே தெரியலையே. தேவனை விட்டு தூரமாய் போகும்பொழுது உங்களை குருட்டாட்டம் பண்ணி விடுகிறான் பிசாசானவன். அவன் யாரு தெரியுமா? நல்ல பணக்கார வீட்டு பையன் இன்னைக்கு எங்கே வேலைக்கு போயிட்டான்? பன்றிகளை மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். இன்னைக்கு நீங்கள் யாரு தெரியுமா? உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாய் போகும் பொழுது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணும் பொழுது, நிச்சயமா இந்த உலகத்தின் பன்றிகளோடு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். தகப்பன் எவ்வளவோ சொல்லியிருப்பார், எப்பா இந்த இடத்த விட்டு போயிடாதரா, உன் ஃப்ரெண்டுக பேச்சை கேட்டு போகாத, ஆஸ்தியை அழிச்சிருவ, இதெல்லாம் இழந்துருவ, எவ்வளவு சொன்னாலும் சரி. அவனுக்கு புத்தி தெளிவடையவில்லை. ஆனால் பன்றியின் தவிட்டை திங்கும் போதுதான் இவன் உணர்வடைகிறதே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உணர்வடைந்தவனா என்ன நினைக்கிறான்னா, இன்னி அப்பா கிட்ட போய் நான் நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? அப்பாவுடைய சொத்தெல்லாம் நான் அழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பவும் வருகிறான். இங்கே தான் நம்ம 2 Corinthians 6:18 வாசம், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன்னு சொன்னார்ல, அந்த தகப்பை நீங்கள் அமர்ந்து கொண்டு தூரத்தில் வருகிற அந்த இளையகுமாரனை நோக்கி ஓட்டமாய் ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், நான் உனக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன் தகப்பனேங்கிறான். ஆனால் அவர் சொல்கிறார், நீ வேலைக்காரன் அல்ல, நீ என்னுடைய குமாரனாய் இருக்கிறாய். இந்த பிரசங்கத்தை கேட்குற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் தெரியுமா? மனம் திரும்பி உணர்வடைந்தவனாக இருக்கும் பொழுது தான் அவர் தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உணர்வடையாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீங்கள் மனம் திரும்பாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீங்கள் வேலைக்காரனத்தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆனால் நீங்கள் உணர்வடைந்தவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றிலும் குறைவாக இருந்தாலும் சரி, ஆனால் உணர்வடைஞ்சால் போதும், தகப்பன் விருந்து வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போனாலாம் கர்த்தராலெல்லாம் நன்மையை பெற்றுட முடியாது. சும்மா ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுட முடியாது. உணர்வடைந்தவனாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்பியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பாவுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆமாம் ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், நீர் கொடுத்த வாழ்க்கையை நான் உதாசீனப்படுத்தி விட்டேன், நீர் கொடுத்த குடும்பத்தை நான் அற்பமாக எண்ணிவிட்டேன், நீர் கொடுத்த தாய் தகப்பனை நான் மதிக்கலை, நீர் கொடுத்த குடும்பத்தில் கணவரை நான் மதிக்கலை, என் மனைவியை நான் கவனிக்கலை, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாக நிற்கலை. உணர்வடைஞ்சாலே போதும், கீழே கிடக்கிற உங்களை அவர் மேலே கொண்டு வந்துடுவார். ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த இளையகுமாரன் புத்தி உள்ளவனாக இருந்திருந்தானா, இந்த ஆஸ்திகள் அழிக்கப்பட்டிருக்காது. இந்த இளையகுமாரன் புத்தி உள்ளவனாக இருந்திருந்தானா, இந்த பன்றிகள் மேய்க்கக்கூடிய நிலைமை வந்திருக்காது. இளையகுமாரன் புத்தி உள்ளவனாக இருந்திருந்தானா, தகப்பனிடத்திலே மேன்மையாக இருந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ புத்தியுள்ள ஸ்திரீயாக நீ இருக்க வேண்டும், நீ புத்தியுள்ள கணவனாக இருக்க வேண்டும். புத்தியுள்ளவனாய் அவன் மாறின பொழுது இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் இன்னைக்கும் சொல்றாரு, நீ உணர்வடைஞ்சு வந்தன்னா நான் எதிர்கொண்டு ஓடி வந்து உன்னை கட்டி தழுவி மோதிரத்தை போட்டு விடுவார் நமக்கு. ஹல்லேலூயா. எதை போடுவார்? மோதிரம். புது ட்ரெஸ் போட்டு விடுவார், புதிய ஆடை கொடுப்பாரு,
நமக்காக பந்தல் போடுவார் கண்ணுக்குட்டி அடிப்பார் ஊரு பூரா விருந்து வைப்பார் இதெல்லாம் யாருக்கு கிடைக்குது உணர்வடைகிறவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஹல்லேலூயா ஆண்டவர் ஒன்னும் பொழுதுபோக்குக்கெல்லாம் இங்கே கதை சொல்லலை நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா ஏதோ ஒரு கதைன்னு பொழுதுபோக்குக்கு அவர் கதை சொல்லலைங்க அவர் இந்த மாதிரி நீ நடந்தனா உன் வாழ்க்கையில் மேன்மை வரும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஹல்லேலூயா மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனம் கசந்தேனே இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே மீண்டும் 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 அன்பால் மீட்டெடுத்தாரே இன்னுமா என் பேர் நம்பிக்கை இயேசு அப்பாவுக்கு நான் என்றும் செல்லக்குள்ள